गुड मॉर्निंग स्टूडेंट्स वर्कशीट 10 सेवन्थ स्टैंडर्ड मैथ्स नम्मा इनकी पाकपोरों यूनिट 3 अलजीब्रा दा नम्मा पाकपोरों फर्स्ट वन वंदु पारुंगा मल्टिपल चॉइस क्वेश्चंस इरुकु अदले ए पवर एम इंटू ए पवर एन इज ईक्वल टू इन द फॉर्मूला वंदु नमक्कु ऑलरेडी तेरियुं अडुक्कुगल वंदु वेरे वेरे इरुकु अडिमानम वंदु ओरे मादिरि सेमा इरुकु अप्पडिना அது வந்து அடுக்குகளை நம்ம கூட்டிக்கணும் ஸோ இப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு செகண்ட் ஒன் பாருங்கள் 4 பவர் 8 இஸ் ஈக்குவல் டு இப்போ 4 பவர் 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 பவர் 6 இன்ட்டு 4 பவர் 2 அதாவது 6ஐயும் 2ஐயும் கூட்டும் பொழுது நமக்கு மேலே பவரில் 8 கிடைக்கும் ஸோ மற்ற ஆன்சரில் இங்கே 8 இருக்குது இங்கே 1 இருக்குது 8 ப்ளஸ் 1 9 கிடைக்கும் இங்கே 4 இருக்குது 2 இருக்குது 6 தான் கிடைக்கும் 8 ப்ளஸ் 8 16 கிடச்சிரும் அப்போது 4 பவர் 6 இன்ட்டு 4 பவர் 2 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுடைய கரெக்ட் ஆன்சர் தென் தேர்ட் ஒன் ஏ பவர் 0 இஸ் டிவைடட் பை ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 0வோட வேல்யூ 1 எந்த நம்பருக்கு பவர் 0வா இருந்தாலும் அதனுடைய வேல்யூ வந்து 1 ஸோ அப்போ 1/1 வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 அப்படிங்கிறது தான் கிடைக்கும் தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள் 3 பவர் 4 இஸ் டிவைடட் பை 3 பவர் 2 ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ 3 பவர் 4ஐயும் 3 பவர் 2ஐயும் வந்து வகுக்கும் பொழுது நம்ம அடுக்குகளை வந்து கழிக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்போது 3 பவர் 4 - 2 4 - 2 வந்து எவ்வளோ 2 அப்போ 3 பவர் 2வோட வேல்யூ என்ன 3 இன்ட்டு 3 3 இன்ட்டு 3 வந்து எவ்வளவு 9 அப்படிங்கிறது ஸோ அப்போ 9 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுடைய ஆன்சர் தென் 5th ஒன் பாருங்கள் a power 8 whole power 0 ஈக்குவல் டு டேஷ் ஏ பவர் 8 இன்ட்டு whole power 0 ஸோ அதாவது 8 இன்ட்டு 0 அப்படிங்கிறது என்ன ஆகிடும் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என் ஃபார்மில் தான் இது 8 இன்ட்டு 0 வந்து 0 ஆயிரும் அப்போ ஏ பவர் 0வோட வேல்யூ வந்து 1 இப்போ ஆன்சர் இஸ் 1 அப்படிங்கிறது தென் 6th ஒன் 1 power 3 into 3 power 3 into 5 power 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ 1 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு எல்லாத்துக்குமே பவர் வந்து சேமாக இருக்கிறதுனால இப்போ ஹோல் பவர் 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஹோல் பவர் 3 தென் 7th ஒன் பாருங்கள் 16 பவர் 5 இஸ் டிவைடட் பை 8 பவர் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க 16 நடுக்கு 5ஐயும் 8 நடுக்கு 5ஐயும் வந்து நம்ம கழிக்கும் வகுக்கும் பொழுது அடுக்குகளை கழிக்கணும்னு நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இங்கே வந்து அடிமானம் வேறு வேறு மாதிரி இருக்குது ஒரே அடிமானம் கொடுக்கல அடுக்கு மட்டும்தான் சேமாக இருக்குது ஸோ இப்போ 16 வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 8 2 இன்ட்டு 8 நடுக்கு 5 அப்படின்னு எழுதுகிறோம் கீழே 8 நடுக்கு 5 அப்படியே இருக்குது ஸோ இப்போ இதை வந்து பிரித்து எழுத போகிறோம் 2 நடுக்கு 5 பெருக்கல் 8 நடுக்கு 5 அப்போ 2 நடுக்கு 5 8 நடுக்கு 5னா இந்த 8 நடுக்கு 5 கேன்சல் இப்போ ரிமைனிங் வந்து 2 நடுக்கு 5 இதுதான் மீதி இருக்குது தென் 8th ஒன் பாருங்கள் 6 நடுக்கு 7 பெருக்கல் 6 நடுக்கு 3 இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ 6 நடுக்கு 7 கூட்டல் 3 வந்து நமக்கு 6 நடுக்கு 10 அப்படின்னு கிடைக்கும் ஸோ இங்கே எங்கே 6 நடுக்கு 10 இருக்குன்னா இங்கே 20 இருக்குது இது ரெண்டும் தான் 9 ப்ளஸ் 1 வந்து 6 நடுக்கு 10 அப்போ இதுக்கு வந்து இதுதான் ஈக்குவல் ஆகும் 6 நடுக்கு 9 பெருக்கல் 6 நடுக்கு 1 இங்கேயும் 6 நடுக்கு 10 கிடையாது இங்கே வந்து அடுக்கல் பெருக்கல் கொடுக்காம கூட்டல் கொடுத்துருக்காங்க அப்போ இது ஒரு ராங் அப்போது 6 நடுக்கு 9 பெருக்கல் 6 நடுக்கு 1 தென் 9வது பாருங்கள் த வேல்யூ ஆஃப் டி பவர் 1/2 whole power 8 அதாவது டி பவர் 1/2 whole power 8னா இது ரெண்டையும் எம் இன்ட்டு என்னை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 8ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 8/2னு கிடைக்கும் இப்போ 8/2 டிவைட் பண்ணால் 4னு கிடச்சிரும் அப்போ டி பவர் 4 ஆன்சர் வந்து டி பவர் 4 அப்படிங்கிறது தென் 10th ஒன் பாருங்கள் 2 power 8 into 64 power 8 by 8 power 8 இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக வரும் ஸோ இருந்தாலும் ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஸோ 2 power 8 into 64 power 8 by 8 power 8ன்றது நம்ம பிரித்து எழுதுகிறோம் இந்த 2 power 8 அப்படியே இருக்குது இந்த 64 வந்து நம்ம 8 power 2 அதாவது 8 into 8 தான் வந்து 64 நமக்கு தெரியும் அதனால் 8 power 2 whole power 8 by 8 power 8ன்னு எழுதுகிறோம் ஸோ இந்த 8 power 2 வந்து 8 power 8 into 2 16 அப்படின்னு எழுதுகிறோம் அதே இந்த 8ஐ திரும்ப என்ன பண்ணுறோம்னா 2 power 3ன்னு எழுதுகிறோம் 2 power 3 whole power 16 எழுதுகிறோம் இந்த 8ஐயும் 2 power 3 whole power 8ன்னு எழுதிடுறோம் ஸோ ரெண்டுமே 2 power 3 2 power 3 எல்லாமே பவர் வந்து 2வோட பவரை நம்ம மாற்றி எழுதியிருக்கோம் தென் இந்த இடத்துக்கு பாருங்கள்
இங்கே வந்து 2 பவர் 8 இன்ட்டு 2 பவர் 16 இன்ட்டு 3 வந்து 48. கீழே அதே போல் இங்கேயும் 2 பவர் 3 இன்ட்டு 8 வந்து 24. அப்போ 2 பவர் இந்த 56 மைனஸ் இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 48 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 2 பவர் 56, கீழே வந்து 2 பவர் 24. அப்போ 56 மைனஸ் 24 வந்து எவ்வளோனா 2 பவர் 32. 2 பவர் 32னா 2 பவர் 8 எட்டு தடவை பெருக்கிறோம் இல்லையா. அப்போ 2 பவர் 8 இன்ட்டு 4 அப்படின்னு எழுதுகிறோம். 8 இன்ட்டு 4 தான் நமக்கு என்ன, ஏன் அப்படி 2 பவர் 8 எழுதுகிறோன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு 2 பவர் 8 இருக்குது. அஸ் 2 பவர் 8 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த 2 பவர் 8 வந்து 2 பவர் 4 பவர் 2 த ஹோல் பவர் 4, 2 பவர் 4 வந்து 16 ஸ்கொயர்ட் த பவர் 4 அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ த ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கறனால இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ த ஆன்சர் இஸ் 16 பவர் 2 ஹோல் பவர் 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த கொஷினுடைய ஆன்சர். தென் 11th பாருங்கள், எக்ஸ்போஷன் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் 2197 இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பனன்ஷியல் 2197 அப்படிங்கிறது வந்து நமக்கு 13 × 13 × 13, 3 13 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு 2197 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 13 பவர் 3 அப்படின்னு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து −5 பவர் 3 × −2 பவர் 3 × 1000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ −5 × −2 ஹோல் பவர் 3 அப்படிங்கிறது, −5 பவர் 3 × −2 பவர் 3 × 1000, −5 × −2 = ஹோல் பவர் 3 × 1000, −5 × −2 வந்து இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 5 × 2 = 10. இப்போ 10 பவர் 3 × 1000, ஸோ 10 பவர் 3 10 × 10 × 10 = 1000, 1000 × 1000 = 10 lakh நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து எத்தனை ஜீரோஸ், ஹவு மெனி ஜீரோஸ் இருக்குதுன்னா 10 பவர் 6, டோட்டலாக வந்து 6 இருக்கிறதுனால 10 பவர் 6, த ஆன்சர் இஸ் 10 பவர் 6. தென் 13th மேட்ச் தான் ஃபாலோயிங், a பவர் 7 × a பவர் 8 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ பவர் என்னென்னா 7 + 8 ஃபஸ்ட்டு 1. தென் 10 பவர் 0 × 10 பவர் 0, 10 0னா 1, அதனுடைய வேல்யூ எந்த நம்பருடைய பவர் 0 இருந்தாலும் அதனுடைய வேல்யூ 1. இப்போ 1 × 1 = 1, ஸோ இது வந்து செகண்ட் ஒன். தென் 7 × 8 ஹோல் பவர் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 × 8 ஹோல் பவர் a, 7 பவர் a × 8 பவர் a, பவரை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க, 7 பவர் a × 8 பவர் a. தென் 4th 1, 10 பவர் 2 × ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பவர் 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு 10 × 10 வந்து 100, 100 பவர் 2 அப்படின்னா 100 × 100 வந்து நமக்கு 10000 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 10 பவர் ஹோல் பவர் 2 = 10000. தென் 4th 1, 100³ / 100² இதில் 3 − 2, 100 பவர் 3 − 2 அப்படின்னா 100 பவர் 1, 100 பவர் 1 = 100. ஸோ அப்போ 5th 1, இது 4th கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 5th 1 = 100, சரி 4 3 5 1 2, இது மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், த வேல்யூ ஆஃப் 8 × 8 ஹோல் பவர் 0 = 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த நம்பருடைய பவர் 0 இருந்தாலும் அதனுடைய வேல்யூ இஸ் 1 தான் நமக்கு வரும், 64 வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். 15th, த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 5x² y² = 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இதனுடைய டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன்னா படி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 2x² y² இங்கே 2 இருக்குது, இங்கே 2 + 2 வந்து 4 தான் இதனுடைய நமக்கு படி, டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் 4 தான் இருக்கும், பட் இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஃபால்ஸ். தென் 3rd 1, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், த டிகிரி ஆஃப் த டேர்ம் p³ q⁴ r⁵ இஸ் - அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த டிகிரி ஆஃப் த டேர்ம் வந்து இது எல்லாமே வந்து ஒரே டேர்ம் தான். ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவர் வந்து பாருங்கள் 3 4 5, டோட்டலாக 3 + 4 + 5, அப்போது ஆட் பண்ண 3 4 5, இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ த டிகிரி ஆஃப் த டேர்ம் இஸ் 12. தென் 17th பாருங்கள், டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டு 8 + 3x² + 6xy - 7x³ இஸ் - அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து 4 டேர்ம் இருக்குது, இதில் டோட்டலாக வந்து 4 டேர்ம் இருக்குது.
இந்த மாதிரி இருந்தால் ஹையஸ்ட் வேல்யூ எங்கே இருக்கோ அதை தான் நம்ம படின்னு எடுத்துக்குவோம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இது, இதுக்கு வந்து ஜீரோ படி. இது 3x² இருக்குது, அதனால் இதில் வந்து டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் 2. இங்கே 6xy இருக்குது, இங்கே 1 1 1 + 1 2. இங்கே வந்து 7x³ எக்ஸுக்கு 3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து மிக உயர்ந்த படி, அதனால் டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் திஸ் டேர்ம் வந்து இந்த 3 தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 3. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரோமன் லெட்டர் 4 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் த நம்பர் 512 இன் 2 வேஸ் வித் பேஸ் 2 and 8 பை யூஸிங் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 502 வந்து பேஸ் 2 பேஸ் 8 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ நம்ம 502 வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டிவைட் பண்ணும்பொழுது 2 2 ஜர் 4 மிச்ச 1, 5 2 ஜர் 10 மிச்ச 1, 6 2 ஜர் 12. அப்போது 256 டைம்ஸ் 2 டிவைட் ஆகும். எகெயின் 2 டிவைட் பண்ணும்போது 1 2 is 2, 2 2 ஜர் 4 மிச்ச 1, 8 2 ஜர் 16, 128 கிடைக்குது. அகெயின் 2 பண்ணுனா 6 2 ஜர் 12, 4 2 ஜர் 8 64. அகெயின் 2 3 2 ஜர் 6, 2 2 ஜர் 4 32 கிடைக்கும். அகெயின் 2 போட்டிங்கன்னா 16 × 2 தான் வந்து 32. அகெயின் 2 8 2 ஜர் 16, அகெயின் 4 2 ஜர் 8 கிடைக்கும். 4 வந்து 2 2 ஜர் 4, அகெயின் 2 வந்து 2 1 2 is 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9, ஸோ எல்லாமே வந்து 2 2 இருக்குது, 9 2s வந்திருக்கு. அப்போ அது என்ன ஆன்சர் அப்படின்னா 2 power 9. 502 வந்து பேஸ் 2 எழுதும்போது 2 power 9 அப்படின்னு எழுதணும். தென் இதவே வந்து நம்ம 8 டிவைட் பண்ணி பேஸ் 8 எழுத போகிறோம். 502 வந்து 8 டிவைட் பண்ணும்பொழுது 6 8 40 8 வரும். மிச்சம் 51 48 போதுனா மிச்சம் 3 இருக்கும், 32 ஆயிரும். 8 4 32 கிடச்சிரும். தென் அகெயின் 8 டிவைட் பண்ணால் 8 8 64 கிடைக்கும். அகெயின் 8 1 8 is 8. ஸோ இப்போ 8 வந்து பார்த்திங்கன்னா 3 8 கிடைக்குது நமக்கு. ஸோ அப்போது என்ன அப்படின்னா 8 power 3. 512 is equal to 8 power 3, அதாவது 2 power 9 8 power 3 அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். தென் 19th, ஃபைண்ட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் p power 3 q power 2 × r power 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். பி பவர் 3 அப்படிங்கிறது என்னென்னா p × p × p, அதே போல் க்யூ பவர் 2 அப்படிங்கிறது q × q. தென் ஆர் பவர் 0 எடிதிங் பவர் 0 = 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆர் பவர் 0 இன்ஸ்டெட் ஆஃப் 1 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஸோ இங்கே அவ்வளோதான், 1 மட்டும் 1 இருக்குன்னா அதே தான் கிடைக்கும் நமக்கு, p × p × p q × q. ஸோ இதுதான் இதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1000, அடுத்தது 1000x, அடுத்தது 1000xy. இதனுடைய டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து மேலே பவர் கிடையாது. அதனால் இதனுடைய டிகிரி ஆஃப் த டேர்ம்ஸ் 1000 டிகிரி வந்து என்னென்னா 0. அடுத்தது 1000 × x, எக்ஸுக்கு வந்து நமக்கு பவர் வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ 1000xஉடைய டிகிரி ஆஃப் த டேர்ம் வந்து 1. தென் 1000xy இருக்கு இல்லையா, 1000xyயோட டிகிரி ஆஃப் த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு இங்கே 1 இருக்குது, ஒய்க்கு 1 இருக்குது. ஸோ 1 + 1 2. ஸோ 1000க்கு 0, 1000xக்கு 1, 1000xyக்கு 2. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒர்க்ஷீட் 11 வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். தேங்க்யூ.